இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். இந்த நூற்றாண்டிலும் கூட சர்டிபிகேட் என்பது வேலை பெறுவதற்கான தகுதி என்பதாக நினைத்துக் கொண்டுள்ளனர். உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் வேலை வேறு, திறமை வேறு. திறமை இருந்தால் வேலையை பெற்றுக்கொள்ளலாம். வெறும் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய சான்றிதழை வைத்துக்கொண்டு வேலையை பெறுவது என்பது சாத்தியமில்லாத செயல் என்பதை இப்பொழுது மக்கள் புரிந்து வைத்து கொண்டு வருகின்றனர். அதனுடைய அடுத்த விளைவாக சர்டிபிகேட்டை விட சாதிக்கும் திறன்தான் தேவை என்பதை இன்றைய தினம் உலகம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் பலர் சர்டிபிகேட் ஹோல்டர் என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் வாசிகள், அதாவது சர்டிபிகேட் கீப்பர், சர்டிபிகேட்டை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு இவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான். உண்மையில் வேலைக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் வேலைக்கு உள்ள திறமை இல்லை என்பதுதான் எங்களுடைய உளவியல் ஆய்வின் உண்மை நிலை. சான்றிதழ் வாசிகள் என்னைக்குமே வந்து தன்னுடைய சான்றிதழை வந்து வெளியில காமிச்சுட்டு இருப்பாங்களே தவிர தன்னால இந்த சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் வாசிகள் தன்னுடைய சான்றிதழை மட்டுமே காண்பிப்பார்களே தவிர தனக்கு திறமை என்ன உள்ளது என்பதை காமிக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த சர்டிபிகேட் என்பதை மட்டுமே திறமையாக கற்பனை செய்துள்ளனர். உண்மையில் சான்றிதழுக்கும் திறமைக்கும் சம்பந்தமில்லை என்பது பெற்றோருக்கும் புரிவதில்லை, படித்தவர்களுக்கும் புரிவதில்லை, படிப்பை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் புரிவதில்லை. ஆனால் இவர்கள் புரியும் பொழுது காலம் கடந்து விடுகிறது, காலம் காலாவதியாகி விடுகிறது. சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ், அதாவது சான்றிதழ் வாசிகள் என்பது அதை வந்து வாங்கி வச்சுட்டா உலகமே கிடைச்சுமான்னு நினைச்சுக்கிறாங்க. இதுதான் உலகம் நினைச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. அப்ப இவங்களுடைய வளர்ப்பு குழந்தைகளோ அல்லது இவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? ஹார்ட் பிரச்சனை இல்லாம இருக்கணுமா, நீ சர்ஜரி எடுத்து பண்ணிக்கோ. அதே மாதிரி உனக்கு லைஃப் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குமோ, சைக்கலாஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. பேரண்டிங் அப்படிங்கறதுல வந்து நிறைய விஷயங்களை தப்பா பண்ணிட்டு போறோம். இது ஒரு முக்கியமான காரணம். எங்களுடைய எவ்ரி வேர்ட்ஸ் எவ்ரி திங் வந்து இட்ஸ் ரெக்கார்டட் ஆன் தி யுனிவர்ஸ் சார். இன்றைய மாணவர்களுக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் ஒரு கல்லூரியில் படித்து அந்த கல்லூரியில் ஒரு தேர்ச்சி பெற்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் என்கின்ற சான்றிதழை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையை இலகுவாக வாழ்ந்து விடலாம். வாழ்க்கைக்கு அந்த சர்டிபிகேட் என்கின்ற பேப்பர் அனைத்தையும் கொடுத்துவிடும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவர்களுடைய இந்த நம்பிக்கை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வேணால் சரியாக இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் படித்தவர்கள் என்பது குறைவு. அப்பொழுது படித்ததுக்கான சான்றிதழ் என்கின்ற சர்டிபிகேட் மட்டும் போதும். ஆனால் இன்றைய தினம் படிப்பு என்பதை தாண்டி பல்வேறு திறன்கள், மல்டிபிள் ஸ்கில் என்பது தேவைப்படுகிறது. பெற்றோர்களுக்கு இது புரிவதில்லை. பெரும்பாலும் பணத்தையே மையப்படுத்தி குழந்தைகளை படிக்க போகிறதனுடைய நோக்கம், அவர்கள் கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு முடித்த உடனேயே பணம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர உழைப்பில் ஆர்வம் எடுத்துக்கொள்வதில்லை. இவர்கள் நேரடியாக விரும்புவது பணத்தை மட்டும்தான். பணத்துக்கும் இவருக்கும் இடைப்பட்ட உழைப்பை மறுக்கின்றனர், மறந்து விடுகின்றனர், உழைப்பை நிராகரிக்கின்றனர். இதனுடைய விளைவு பெற்றோர்களுக்கு ஆரம்ப காலத்தில் தெரிவதில்லை. பெற்றோர்களுக்கு 60-65 வயது ஆகும் பொழுது இவர்களுடைய குழந்தைகளுக்கு 25 ஆகிறது. அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு வேலைக்கு செல்ல மறுக்கும் பொழுது, அதீத செலவு செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு அவர்கள் செய்த தவறு கண்ணுக்கு தெரிகிறது. இதை மாற்றி அமைப்பதற்குத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் பல்வேறு உளவியல் மேம்பாட்டு, திறன் மேம்பாட்டு சிகிச்சை பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பணத்தை பற்றிய ஒரு கருத்தோட்டம் தான் வீடியோ பதிவின் முக்கியமானதாக உள்ளது. அதாவது பணம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அந்த பணத்தை நேரடியாக குறி வைக்க கூடாது. பணத்துக்கும் தனி மனிதனுக்கும் இடையில உள்ள கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைவெளியை வந்து உழைப்பின் மூலம் தான் நம்ம அதை வந்து நிரப்ப முடியும். ஒருத்தர் வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு,
பணத்தை மட்டும் குறியா வச்சிருக்காரு, உழைப்பு இல்லைன்னா அது நிச்சயமாக நடக்காது. இதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தியரி, நம்ம எப்படி வந்து பணத்தை நேரடியா குறி வச்சுட்டு எந்த செயலும் செய்யாம இருக்கிறோமோ, இதே மாதிரி நாம் போகக்கூடிய இடத்துல பணத்தை மட்டுமே குறியா வச்சுட்டு செய்ய வேண்டிய செயலை செய்ய மாட்டாங்க. யாருமே வந்து தப்பிக்கவே முடியாது. நேச்சர், அதுதான் நேச்சர் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய இயற்கையின் விதி. அதனாலதான் நாங்க சொல்றோம் எம்எஸ்கே லா ஆஃப் நேச்சர்னு சொல்றோம். மனப்பதிசார அறிவும் இயற்கையினுடைய விதி அமைப்பும். அதனால பணம் அப்படிங்கிறது வந்து செயல் விளைவினுடைய பக்க விளைவு தான், செயலுடைய பக்க விளைவு, சைட் எஃபெக்ட் ஆஃப் த ஒர்க், அதுதான் மணி. பணத்தை வந்து நேரடியா வேணும் நினைக்கிறவன் தான் கள்ள நோட்டு அடிக்கிறான், பணத்தை நேரடியா வேணும்னு கொள்ளையடிக்கிறான், பணத்தை நேரடியா வேணும் நினைக்கிறவன் ஏமாற்றான். ஆனா கார்பரேட் நிறுவனங்களோ அல்லது குளோபல் நிறுவனங்களோ அத்தனை ஆட்களை வச்சு வேலை தான் செய்யுது. கார்பரேட் நிறுவனங்களுடைய செயல் அமைப்பும் செயல் முறையும் நமக்கு தெரிஞ்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கார்பரேட் நிறுவனங்கள் தாமே ஒரு தவறான மக்களை சுரண்டும் நிறுவனம்னு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனதுல வந்து தவறான கருத்தேற்றம் நடத்தப்படுது. பணம் அப்படிங்கறத விட்டுட்டு உழைப்புங்கறத அதிகப்படுத்தினா பணம் இலவசமா கிடைக்கும். இதுதான் எம்எஸ்கே உடைய தியரி. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.